பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முதலில் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள். திமுக தேர்தல் அறிக்கை எண் 259க்கு விளக்கம் கேட்டு திமுக வேட்பாளர்களை பொதுமக்கள் விரட்டியடிக்கும் காட்சியைத்தான் இப்போது பார்த்தீர்கள். சரி, அப்படி என்ன இருக்கிறது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 259இல்? அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் என்ற தலைப்பில் கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான சாதி இன வேறுபாட்டை அகற்றிட கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் மணமக்களில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் எனில் அவர் பிற இனத்தவரை மணந்து கொண்டால் நிதி உதவி 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்படும் என்பதே அந்த அறிவிப்பாகும். இதற்கு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிற சாதி பெற்றோர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மேடையில் சாதியை ஒழித்தவர் சமூக நீதி காவலர் என பெயர் வாங்குவதற்கு 20 ஆண்டுகள் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்த்த மகளையா பலிகட ஆக்குவது என்று பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கின்றனர். மேலும் சமூக வலைத்தளங்களில் இந்த வாக்குறுதியை கடுமையாக எதிர்த்து பிற சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதை அறிந்த திமுக மேலிடம் பிற சமூகத்தினரின் எதிர்ப்புகளை தடுக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை புத்தகத்தை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டாம் என மாவட்ட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாம். இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட திமுக அலுவலகங்களில் தேர்தல் அறிக்கை புத்தகம் மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டுள்ளதாம். ஒரு கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களை கொந்தளிக்க வைத்து அந்த கட்சியின் நிர்வாகிகளே அந்த தேர்தல் அறிக்கையை மக்களிடத்தில் விநியோகம் செய்யாமல் நிறுத்தி வைத்துள்ளது தேர்தல் வரலாற்றில் திமுகவில் மட்டுமே நடைபெற்றுள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. வருகிற பங்குனி 24ஆம் தேதி 6/4/2021 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முழு சூரிய கிரகணம். இது வந்து 5 வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு சூரிய கிரகணம், ரொம்ப உக்கிரமானது. எப்போ பிடிக்கிறதுன்னா கார்த்தாலம் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இந்த கிரகணம் பிடிக்கிறது. அதனால வந்து இந்த கிரகணத்து அன்னைக்கு வந்து யாரும் சூரியனை பார்க்கக்கூடாது. ஞாபகமாக 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாருமே சூரியனை பார்க்கக்கூடாது. இதுக்கு சரியான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமரையை பாருங்கோ, இரட்டலையை பாருங்கோ, மாம்பழத்தை பாருங்கோ, அதான் சரியான பரிகாரம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ய ராகவே கேதவே நமஹா.